இன்றைக்கி செய்ய போகிறது ராஜ்மா சுண்டல். ராஜ்மாவில் வந்து ப்ரோட்டீன்ஸ், அயன், ஃபைபர் நிறையா இருக்குது. இது வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இதை வந்து என்னென்னா குக்கிங் டைம் மட்டும் ஜாஸ்தி, அதாவது ஊற வச்சுட்டு ஊற வைக்கிறது வந்து 7 hours எடுக்கும். குக்கிங் டைம் வந்து நம்ம நார்மலாக 4 whistles வரனா இதுக்கு 6 whistles விட்டு தான் நம்ம குக்கரில் வச்சு எடுக்கணும். இதை நம்ம தனியாக வேக வச்சுட்டு தண்ணி வந்து ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெங்காயம், நான் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இதை வந்து நான் வந்து அதாவது மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். தேங்காயும் நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம தனியாக எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ராஜ்மா சுண்டல். ராஜ்மா வந்து நான் இது பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் எடுக்கலை. பிங்க் கலர் வந்து சாஃப்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் பிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து 250 grams எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு ஆயில், தேங்காய் 2 tablespoons, தாளிக்கிறது கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறோம். அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் இந்த மூணையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட சால்ட் போட்டுடலாம். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி 8 hours வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம், மினிமம் 5 hours நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சிட்டோம், ராஜ்மா வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேகணும், இந்த மாதிரி வெந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம். பேன் காஞ்சோனி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடுகு நல்லா பொரிக்கட்டும். இப்போ நம்ம கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது போதும். இது வந்து கரகரன்னு அரைச்சிருக்க தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்லேயே போட்டு பச்சை மிளகாய் இதையும் நான் அரைச்சதை வந்து அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ராஜ்மாவையும் போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது சுண்டல் ரெடியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், அந்த பச்சை வாசம் இருக்காது, இஞ்சி எல்லா வாசமுமே போயிடுச்சு. இப்போ ட்ரையானால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ராஜ்மா சுண்டல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.